ஃபிசிக்ஸ் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, மற்றபடி கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் அது ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியனாக தான் பார்க்குறேன். பிகாஸ் ரொம்ப பேர் பயந்துட்டு இருந்தாங்க, இப்போ நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்கும் போது ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். அவ்வளோ டிப்ரெஷன் ஆகலாம் தேவையில்ல, நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நம்மளால முடியும். ஸோ டிப்ரெஸ் ஆகாமல் நெக்ஸ்ட்டாக எடுத்து பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறது நல்லது தான். பாட்னி ஜுவாலஜி ஈஸியாக இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி ஓரளவு கட்டணம் அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்துருந்துச்சு, ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 400 மேலே இருந்து அப்படியெல்லாம் இல்லைங்க, நீட் எல்லோரும் அட்டன் பண்ணல, ஈஸியாக தான் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்க பொறுத்து தான் இருக்குது, எல்லோரும் அட்டன் பண்ணலாம், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அவ்வளோதான். கெமிஸ்ட்ரி பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு, ஜுவாலஜி கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் முடிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஒரு 300-400 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற ப்ரெஷர்னால, பேரண்ட்ஸ் ப்ரெஷர், பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் ப்ரெஷர் தான், நாங்கள் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல, பேரண்ட்ஸ்னால தான் எல்லாம் எழுதுறாங்க. இல்லை வீட்டில் எதை படிச்சது. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, பாட்னி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரிலாம் ஓகே தான், எல்லாம் பார்க்கணும். சஞ்சித்னா என் பேர், மேட்டுப்பாளையத்துலேருந்து வரோம். பரவானா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, டஃப்பாக இருந்துச்சு, மார்க்ஸ் வரும் 250 மேலே வந்துடும். டஃப் ஃபிசிக்ஸ் மட்டும்தான், எப்போவுமே எப்பவும் வர மாதிரி ஃபிசிக்ஸ் டஃப் என் டைம், ஃபிசிக்ஸ் எனக்கு வராது அதனால் ஃபிசிக்ஸ் டஃப். பயப்படுற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, நார்மல் எக்ஸாம் மாதிரி தான் நானும் எழுதிட்டு வந்தேன், பயப்படுற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீட் நீங்கள் எழுதுறது என்ன சொன்னாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? எல்லாம் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பினாங்க, நல்லா எழுதிட்டு வர சொன்னாங்க. அவ்வளோ மார்க்ஸ் வரும், மார்க்ஸ் வரும், 300 ஸ்கோர் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வரேன், நான் 300 ஸ்கோர் பண்ணுவேன். ஓகே, தேங்க் யூ. நீட் வந்து எப்பயும் போல நம்ம 11th 12th சிலபஸ் படித்தாலே போகும், மற்றபடி பயப்பட ஒன்றும் தேவையில்லை. முதல் வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணும், பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். செகண்ட் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும், நம்மளால ஒரு தடவை முடியலன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம், அந்த ஒரு மனப்பான்மை இருந்தாலே நம்ம ட்ராக் பண்ணிடலாம். எக்ஸாம் நான் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல, படித்த கொஸ்டின்ஸும் வந்திருக்கு, ஈஸியாகவும் தான் இருக்குது. ஆனால் இதுவரை எனக்கு நீட் எக்ஸாமுக்கு பயம்லாம் வந்ததில்லை, எல்லா எக்ஸாம் பாஸ் ஆனால் பாஸ் ஆகும், இல்லைன்னா திரும்ப ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். பொன்ராகவன், கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஃபிசிக்ஸ் நல்லா படிச்சிருந்தா எடுத்துடலாம். அவ்வளோதான், நான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன், சும்மா வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஈஸியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்னோடய டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, பாசிட்டிவாக தான் அதை போய் அட்டன் பண்ணேன், அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணல, பட் ப்ரிப்பேர் பண்ணவனுக்கு நல்லா எழுதியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சார் டஃப்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை, கெமிஸ்ட்ரி மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக வந்து கெமிஸ்ட்ரி வீக்கு, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பயாலஜியும் ஃபிசிக்ஸும் ஈஸியாகவே இருந்துச்சு. நவீனா, ஓகே, எப்படி இருந்தது எக்ஸாம்? ஓரளவுக்கு நல்லா அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, நிறையவே ஈஸியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் மட்டும் டைம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஃபிசிக்ஸுக்கு டஃப்னு இல்லை, நிறைய பார்த்த சம்மே வந்து போடுறதுக்கு டைம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, பயாலஜி கான்சன்ட்ரேட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்போது. தேவைதான், இப்போ வந்து அவங்களுக்கான சான்ஸ் வந்து இப்போ ஆகணும்னு நினைக்கிறவங்க கட் ஆஃப் இல்லைன்னா அவங்க எத்தனை முறை வேணாலும் முயற்சி பண்ணி ஆகலாம்ல, அதனால. தாரணி பிரியா, பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி வந்து எல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் பேஸ், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அதிகமாக கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி, பயாலஜி ஃபுல்லாக ஈஸி, இல்லை டயக்ராம் பேஸில் வந்ததுனால ஈஸியாக இருந்துச்சு, ஃபிசிக்ஸும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மற்றெல்லாம் ஈஸியாக இல்லை, ஆன்சருக்கு செக் பண்ணால் தான் தெரியும். கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் தான் டஃப்பாக இருந்துச்சு. சென்டர் போட்டிருந்தாங்க எங்களுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து சென்டர் போட்டிருந்தாங்க, கெமிஸ்ட்ரி கொஞ்சம், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்
என் பேர் நிஷாலினி. ஓகே, எங்க இருக்கீங்க? பைமுத்து. ஓகே, எப்படி இருக்கீங்க? இந்த எக்ஸாம் எப்படி இருக்கீங்க? நார்மலா எழுதி இருக்கேன். இது வந்து சப்ஜெக்ட் கட் ஆஃப் ஆகுது. ஃபிசிக்ஸ் பயாலஜி லைட்டா டஃப். ஓகே, கெமிஸ்ட்ரி லைட்டா டஃப். நீட் கோச்சிங் போறீங்களா நீங்க? இல்ல, செல்ஃப் ஸ்டடி. ஓகே, நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுதுனாங்களா நீட் எக்ஸாம்? எழுதி இருக்காங்க. ஓகே, உங்க பேர்? என்னோட பேர் பிரவீனா. நாங்கள் தொண்டாமுத்தூர்லேருந்து வரோம். ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது, ஆனால் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. படிச்சீங்களா? கோச்சிங் ஸ்கூல்லேயே வந்துட்டு கோச் பண்ணாங்க.